இப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதி எண் 34 விருதுநகர் தொகுதியில் கவுண்டிங் அன்னைக்கு நிறைய முறைகேடுகள் நடந்ததுன்னு சொல்லி அதை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நேற்றே வந்து நாங்கள் வந்து ஒரு இமெயிலும் ப்ளஸ் ரிஜிஸ்டர் போஸ்டில் தபாலும் அமைச்சிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி காலையில் எங்கள் கழகத்தின் தேமுதிக கழகத்தின் பொதுச் செயலாளர் உங்களுக்கு மீடியாவுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் புகார் மனு அளித்திருக்கிறோம். அந்த புகார் மனு அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதை தெரிந்த நமது சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் உடனடியாக மீடியாவை அணுகி ஒரு எந்த விதமான புகார் மனுவும் நாங்கள் தரப்படவில்லை அப்படின்னு சொன்னார். நேற்று இரவே சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கும் சிஇஓவுக்கும் அந்த விருதுநகரோட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மூணு பேருக்குமே மெயில் போயிடுச்சு. மெயில் போனதை மறைத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதற்காக இன்று நேராக வந்து நேரடியாக சிஇஓ கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் இன்றைக்கு டெல்லியிலையும் நேரடியாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்கிட்டையும் நேரடியாக மனு கொடுக்கறதுக்காக எங்கள் கழகத்தின் சார்பாக அங்கே இருக்கிற வழக்கறிஞர் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதனால் இந்த இடத்துல இந்த முறைகேடுகளுக்கு இந்த தொகுதியில் முறைகேடு பெரிய லெவலில் நிகழ்ந்தது. அதை உடனடியாக விசாரிக்கணும், ரீகவுண்டிங் போடணும்னு தான் எங்களுடைய ரெக்வஸ்ட்டு. அந்த ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ண சொல்லி இன்றைக்கி மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். சிஇஓ வந்து நேரடியாக பார்க்க மறுத்துட்டாரு. ஏன்னா அவர் வந்து அவர் தான் காலையில் இன்டர்வியூல கொடுத்தாரு. இந்த மாதிரி தவறுதலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இமெயிலை ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி தவறுதலாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்போது நேரடியாக பார்க்கறதுக்கு அவர் பர்மிஷன் கேட்டதுக்கும் அவர் பர்மிஷன் அவர் கொடுக்கல. அவர் கீழே இருக்கிற அதிகாரிக்கு என்னை போய் பார்க்க சொல்லி சொன்னார். அதன் அடிப்படையில் அவரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். கட்டாயம் கோர்ட் அணுகும். இப்போ நாங்கள் கொடுத்துருக்க மனு ரீகவுண்டிங் எலெக்ஷன் கமிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் சப்போஸ் அதில் எந்த நடவடிக்கை எடுனா அதுக்கு அடுத்த நிலை வந்து எங்களுக்கு கோர்ட் அணுகிறது தவிர வேறு எதுவும் இல்லை. சார், கட்சி சார்பாக நேற்றே நீங்கள் மெயில் அமைச்சாச்சு, அனுப்பலன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு காலையில சத்யபிரமு சாவி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல பிரச்சனைனா உயர்நீதிமன்றம் தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாருங்க. இல்லை, இது அப்படி கிடையாது. ஆக்சுவலி கவுண்டிங் ரீகவுண்டிங் நம்ம ரெப்ரஸன்டேஷன் இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியும். இவர் தான் நம்ம ஸ்டேட்டை பொறுத்தல சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர். இவர்கிட்ட நம்ம ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குறோம், அஸ் வெல் அஸ் நம்ம டெல்லியிலையும் கொடுத்துருக்குறோம். இவங்க எங்களால் முடியாது, ரீகவுண்டிங் பண்ண முடியாதுன்னு மறுத்த பிறகு தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கிட்ட போக முடியும். இவங்கன்னா மறுக்கவே இல்லை, வரவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக தான் திருப்பி இப்போ வந்து கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து நீங்கள் காலையில் பத்திரிக்கையாளர் 24 ஹவர்ஸ்க்கு தாண்டி வந்திருக்க மாதிரி இருக்குது நேரடியாக மனு கொடுக்கறதுக்கு. உங்களோட அட்வொகேட் விங்கில் வந்தோ இல்லை கட்சி பிரதிநிதிகளோ யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்துருக்கலாமே. அன்றைக்கே கூட மாவட்ட தேர்தல் அதிகாரியை பார்த்து. ஆமாம், நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி. அன்று இரவு வந்து 9:30 மணிக்கெலாம் விருதுநகர் கான்ஸ்டியூன்சியில் கவுண்டிங் நடந்த இடத்துல இருந்து எங்களுடைய வேட்பாளர் மற்றும் எங்களுக்கு இருந்த அந்த சீஃப் ஏஜெண்ட் எல்லாருமே பை ஃபோர்ஸில் வந்து வெளியில் அனுப்பப்பட்டாங்க. கவுண்டிங் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அது தோத்துட்டீங்க, உங்களது வந்து லீடிங் 4379 ஓட்டு லீடிங்கில் மாணிக் தாக்கூர் ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் வெளியில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 1 மணிக்கு தான் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இடைப்பட்ட நேரத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்த அனைத்து அமைச்சர்களும் அந்த இடத்துல முகாமிட்டிருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துருது. இது இல்லாமல் நடுவில் ஒரு விஷயம் நடந்தது. அரௌண்ட் 1:00 அந்த கலெக்டர் வந்து சொல்கிறாரு, எனக்கு ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது, என்னால் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல, நான் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன்றாரு. அது இல்லாமல் நடுவில் 3 to 5 2 hours டோட்டலாக கேப், எந்த கவுண்டிங்கும் நடக்கலை. அது இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் அடிக்கடி வெளியில் போகிறாரு, யாருக்கோ ஃபோன் பேசுகிறாரு, திரும்ப வராரு. இது எல்லாமே கேமராவில் ரெக்கார்டிங்கில் இருக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் நினைச்சாருன்னா இப்போ இமீடியட்டாக அதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியும். இப்போ அவுட்டை முதலே நீங்கள் கொடுக்க வேண்டிய புகாரே வந்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிட்டு தான். அவர்கிட்ட புகார் கொடுத்து அவர்கிட்ட புகார் அப்பயே பதிவு பண்ணோம். 9:30 பதிவு பண்ணுறோம். பதிவு பண்ணும்போது மாவட்ட தேர்தல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் புகாரை ஏற்றுக்க முடியாது, எங்களது முறையானபடி நடந்திருக்கு, இதுக்கு மேலே நீங்கள் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாரு. அதனால் அங்கே ஃபோர்ஸ்ஃபுல்லி நாங்கள் வெளியேற்றப்படுறோம். அதாவது இந்த தேர்தலில் அதிகப்படியான ஃபோர்ஸை அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் மதுரையிலேருந்தும் எல்லாரும் பெரிய அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் முகாமிட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த இடத்துல மட்டும்தான் முகாமிட்டாங்க. எங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லி வெளியில் அனுப்பிச்சாங்க நைட்டு. அதனால் எங்களால் மேற்கொண்டு அங்கே எதுவுமே பண்ண முடியல. அந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்து வெளியில் தள்ளும்போது நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நேற்றே நாங்கள் தான் மெயில் அனுப்பிச்சிட்டோமே. மெயில் கொடுத்துருக்குறோம். மெயில் எப்படி சார் வராமல் போகும்?
மெயில் போயிருக்குது, மெயில் எல்லாருக்கும் அமைச்சிருக்கோம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு அமைச்சிருக்கோம், எலெக்ஷன் ஆஃபீஸர் இவருக்கு அமைச்சிருக்கிறோம், எலெக்ஷன் ஆஃபீஸர் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு அமைச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது மெயில் போகலன்னு எப்படி சொல்ல முடியும்? அவசியம் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு வேணா அந்த போட்டோ வேணா ஷேர் பண்ற, யாரார் உள்ள இருந்தா நீங்க யாரோ ஒருத்தர் வந்து போறானே. ஆமா சார், ஆமா சார். அப்ப எந்த அமைச்சர் அந்த இடத்துக்கு போ? கேகேஎஸ் சார் இருந்தாரு, தங்கம் தென்னரசு இருந்தாரு, மூர்த்தி இருந்தாரு, மற்றும் வேற சில மாவட்ட செயலாளர் இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்தாங்க, கவுண்டிங் சென்டருக்குள்ள வந்தாங்க. இடி போட்டோ ரெக்கார்டு இருக்கு, அப்பயும் மீடியா இருந்து மீடியா போட்டோ எடுத்திருக்காங்க. இது நானே மீடியா கிட்ட இருந்தா வாங்கின அந்த போட்டோவை, நான் நேரடியாக எடுக்கல. இல்லை சார், இப்போ நாங்கள் கொடுத்துருக்கிற மனு வந்து ஒன்லி ஃபார் ரீகவுண்டிங் கேட்டிருக்கோம். எங்கள் ரெக்வஸ்ட்டை கன்சிடர் பண்ணலன்னா வீல் கோ டு த கோர்ட். கூட்டணி கட்சி தலைவர் ஏதோ மீட் பண்ணி ஏதோ ப்ரெஷர் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிதான் இருக்கா? எங்களுக்கு அந்த மாதிரி இது இல்லை. நாங்கள் தேமுதிக சார்பாக தான் இந்த மனுவே கொடுத்துருக்கோம், தேமுதிக சார்பாக தான் இந்த போராட்டம். விஜயபிரபா இந்த விவகாரம் சம்பந்தமாக என்ன சொல்கிறாரு? வழக்கறிஞராக உங்ககிட்ட சொல்லியிருக்கோம் இந்த விஷயம். இல்லை, அவர் வந்து இப்போதான் ஃப்ரெஷ் கேண்டிடேட், இந்த எலெக்ஷன் ப்ராசஸில் வந்து புதுசாக இருக்கிறதுனால அவரால் இதில் வந்து என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டேஜ்ன்றது அவருக்கு தெரியல. ஆனால் கூட வந்து மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கூட இருந்தார், அவர் தான் கூட இருந்து அவர் வழி நடத்தினார். அவரும் எவ்வளோ பிரச்சனைகள் சொன்னார், அங்கே அந்த இடத்துல அப்ஜெக்ஷனை தெரிவித்தார், தெரிவித்தோம். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எதையுமே கன்சிடர் பண்ணல, ஓன்லி அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ மேலேருந்து ஃபோனில் வருதோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ வாக்கு எண்ணிக்கை உங்களுக்கு நினைக்கிறீங்க தோராயமாக? எங்களுக்கு வந்து மினிமம் சரியாக எண்ணியிருந்தால் மினிமம் எங்களுக்கு 25,000 வாக்குகளுக்கு மேலே வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்.